ஹே ஹாய் காய்ஸ், நீ நம்ம சேனலில் ஐம் நாட் அ ரோபோட் எபிசோடு 14 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 13 எபிசோடு போட்டாச்சு. பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடு கடைசியில் நம்ம ஆஜித்ரியை புதுசாக ஒரு கம்பெனி வாங்கினாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஆஜித்ரியை காணும். அதே நேரம் இங்கே பார்த்தா நம்ம ஆஜித்ரி ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதோடு அந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம கிம்மு அவரோட வீட்டுக்குள்ளே வரான். அப்போ பார்த்தா ஒரு குட்டி ரோபோட் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த ரோபோட் அவன் வீட்டில் நிற்கிது. இவன் பார்த்துட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா உள்ளே நிறைய சவுண்ட்லாம் கேட்குது. நிறையா கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறேன். அங்கே பார்த்தா அங்கே ரிசர்ச் டீமில் உள்ள ஹாங்கு பாய் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோனியும் இருக்கா, எல்லாரும் அங்கே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே நிற்க, நம்ம ஹீரோனி பார்த்துட்டு ஹாய் வண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. இவனும் அப்படியே அமைதியாக பார்க்க, நம்ம ஹாங்கும் நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இன்னைக்கு உங்க கூட உட்காந்து சாப்பிட்டு போகலான்னு தான் ஆசைப்பட்டோம், இதுதான் நம்ம பார்க்கறது கடைசியாக கூட இருக்கலாம், ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நிமிடம் பர்மிஷன் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம்மும் சரி சரி ஓகேன்னு சொல்கிறான். அவன் அதுக்கப்புறம் ரூம் உள்ள போயிட்டு வெளியில் என்ன தான் ஒரு மாதிரியாக கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் உள்ளாக வந்துக்கிட்டு சொல்கிறான், எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு, இப்படிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. நம்ம கிம்மும் அமைதியாக இருக்கான், யாருமே எதுவுமே பேசலை. நம்ம ஹீரோனி டக்குன்னு, இது நான் வீட்டில் சமைச்சி எடுத்து வந்தது என் கையால், இதை சாப்பிட்டுன்னு கிம்கிட்ட கொடுக்க, கிம்மு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோனி கேட்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதோட எல்லாருமே ஆர்வமாக ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து வாயில் வைக்க, அவ்வளோதான், எல்லா வாயை கப்பு சிப்புன்னு மூடிடுறாங்க. அதில் ஒருத்தவன் சொல்கிறான், நான் வேறு அவசரப்பட்டு நிறையா வாயில் வச்சுட்டேனே, ஐயோ என்ன பண்ணுறதுக்காக. இன்னொருத்தவன், ஜீஜு நீ எப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சேன்னு கேட்க, இவன் இப்போ 2-3 நாளாக தான் சமைச்சிட்ருக்கேன்னு சொல்கிறான். அதோட கிம்மை பார்த்து, உண்மையாக நல்லா இருக்குது தானே அப்படின்னு கேட்க, கிம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இனிமேல் நானே சமைக்கிறேன், நீ கிச்சன் பக்கம்லாம் வந்துடாதுன்னு சொல்ல, அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிம்மை பார்த்து, நான் மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாரி சொல்லிக்கிறாங்க. நம்ம கிம்மு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவனும் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஹாங்கும் சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் வந்து உன்னை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல, ஏன் பார்க்காம கூட போகலாம், அதனால தான் இந்த ரோபோட்டை வந்து உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறோம், இது உனக்கு ரொம்பவே கம்பெனியாக இருக்கும், நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஸோ இதோட பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும், உன் கூட அது எப்போதுமே இருக்கும், உனக்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிடறான். அவனுக்கும் கண்ணு தான் கலங்குது அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசும் போது. அதோட சரி ஓகே கிளம்பலான்னு அந்த ரிசர்ச் டீமில் சொல்லும் போது நம்ம ஹீரோ கடுப்பாகிடறான். இதுக்கு இப்படி வெளியே போகிற போகிறேன்னு சொல்கிறீங்க, தயவு செஞ்சு இங்கே இருங்க, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இந்த வீட்டில் இருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும், ஓ அப்படியா சரி ஆமாம் வெளியில் குளிராக இருக்குது இங்கேயே இருந்துடலாம், கொஞ்சமாக பீர் கிடைக்குமா சிக்கன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் டீமில் உள்ளவங்க பேச, அவ்வளோதான் நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, என்கிட்ட அன்னைக்கு உள்ள மாதிரி எல்லாமே இருக்குது, இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே நம்ம ஆஜித்ரி காமிக்கிறாங்க, அது வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது, இது வெளியே போகிறதுக்கு முன்னாடி உள்ள சீன் போல். ஸோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து இந்த ரெண்டு பேர் பேசினாங்களே, நீ வந்து ஒரு பயங்கரமான வெப்பனாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோ இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் டீமில் இருப்பாங்கல்ல அவங்களோட வீடியோ இருக்குது, அதில் வந்து ஆஜித்ரித்தை வந்து ரொம்பவே வந்து பாசமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த வீடியோ வச்சுட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் வீடியோ டிலீட் பண்ணிட்டு செட் அஸ் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி வீடியோ வச்சுக்குது. அதே நேரம் இங்கே கிம்மை காமிக்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவனை பெட்டில் படுத்திருக்கு, அவங்களுக்கு போரவை போத்தி விடும் போது அதில் மொத்தம் வந்து அப்படியே தூக்க கலக்கதே அழுதுகிட்டு, ஆஜித்ரி என்னை மன்னிச்சிடு ஆஜித்ரி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய் ஹாலில் பார்த்தா சோஃபாவில் நம்ம ஹீரோனி படுத்திருக்கா. அவள் பக்கத்தில் போயிட்டு பார்த்தா அவள் கையில் அடிபட்டுருக்கு, இந்த கையில் பார்த்தா நிறைய வெட்டுக்காயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவனும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவள் நெத்தியில் உள்ள முடியெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு அவளை பார்த்து ரசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவளும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்க அவள் கேட்குறா, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம கிம்மோ இல்லை இல்லை நான் சோகமாலாம் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவன் ஒன்றே சொல்கிறா, நீ சோகமாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம் நான் சோகமாக தான் இருக்கேன், நீ எனக்கு கிடச்சிட்ட, ஆனால் சண்டா மேரியா டீம் வந்து அவங்களோட ஆஜித்ரியை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அவளும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணி அவனுக்கு ஷோல்டரில் தலைவி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே ரிசர்ச் சென்டரில் காமிக்கிறாங்க, அங்கே நம்ம ஆஜித்ரி உட்காந்துருக்கோம்னா ஒரு சேர் மாதிரி அந்த இடத்துல இப்போ விரிச்சோடி இருக்கு, ஆஜித்ரி இல்லை. இதை பார்த்து நம்ம பாய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அதே இடத்துக்கு ஹாங்க வராரு. அவரை பார்த்து நம்ம பாய் சொல்கிறா, ஹாங் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, ஹாங் கோன்னு அதெல்லாம் இல்லை, நான் வருத்தப்படுறதோட நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல, பாயம் எதுவுமே பேசாமல் ஆஜித்ரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹாங்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதோட அவளோட ஷோல்டரில் கை வச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்லி தட்டி கொடுக்குறாரு. என் வாய்ஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கும் மனசு சரியில்லை எனக்கு, ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன், ஸோ கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட இங்கே நம்ம கிம்மை காமிக்க நம்ம ஹீரோனி ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கான். திடீர்னு எந்திரிச்சு, இன்னும் எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் ஆஜித்ரி திரும்ப நம்மக்கிட்ட கொண்டு வருவேன்னு சொல்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஃபோன் எடுத்து போட்டால் மேடம் எக்ஸிடென்ட்
தான் ஒரு மெசேஜ் வந்துருக்கும்ல, சேர்மேன் பார்க்கோட இன்வெஸ்டிகேஷனை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கு, அதையும் பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோனியை பார்த்து எனக்கு ஆஜித்ரியை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு வேகமாக காரில் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் காரில் போகும்போது அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவனை இவன் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரித்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் வண்டியை நிப்பாட்ட நம்மளோட ஹீரோவும் அந்த காஃபி ஷாப் உள்ளே போக அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இவன் போய் உட்காந்து நீங்கள் தான் மேடம் மெக்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் மேடம் மெக்ஸ் தான் என்ன அனுப்புனாங்க, மார்ட்டின் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு மோசமான ஆள், அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ட்டினா வேறு யாருமே இல்லை, இப்போ ஆஜித்ரி ஒருத்தன் வாங்கியிருக்கான அவன் தான் மார்ட்டின். ஸோ அவன் வந்து நிறைய கொலைகள் பண்ணியிருக்கான், ஆனால் அவனுக்கு எவிடன்ஸ் இல்லாததுனால அவனை யார்ட்டையும் பிடிக்க முடியல. இப்போ இன்டர்போர்ட்டோட சப்போர்ட்டோட நாங்கள் அவனை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ உன்னோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் சரி ஓகேங்கன்னா. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க, நம்ம கிம்மும் அவனோட அசிஸ்டண்ட்டும் அவன் உட்காந்துருக்காங்க ஒரு காஃபி ஷாப்பில். அப்போ அந்த அசிஸ்டன்ட் கேட்குறாரு, அந்த ஜாங் டூசன் வருவானா கண்டிப்பாக இங்கே அப்படின்னு கேட்க, நம்ம கிமோ அவன் கண்டிப்பாக இங்கே வருவான், நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக வர பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம அசிஸ்டண்ட் வந்து அப்படியே கார்கிட்டன்னு பார்த்தா கிம்மோட காரில் நம்ம ஹீரோனி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, மிஸ்டர் கிம் என்னோட தங்கச்சி எப்போ உங்களுக்கு டிரைவர் ஆனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அது வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். அப்போ மாஸ்க்கு தொப்பி போட்டு ஒரு ஆள் வரான், அவன் தான் டங் சூஜன். அவனை நம்ம கிம் பார்த்துட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவனும் கேட்குறான், சரி ஓகே எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க, அசிஸ்டண்ட்டும் ஒரு லெட்டர் கொடுத்து இதில் இன்டர்போலோட ஹெல்ப்போட உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க போறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் சந்தேகத்தோட தான் பார்க்குறான். அப்போ நம்ம கிம்மோ சொல்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க, இத்தனை வருஷமா நீங்க மறைஞ்சி வாழ்ந்துருக்கீங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியுது, என் கூட கை கோத்துக்கோங்க, கண்டிப்பாக நம்ம வந்து உண்மையை வெளியே கொண்டு வரலாம், நான் உங்களை கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த ரெக்கார்டை கொடுக்குறான் போல, அதை நம்ம அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனா பிரசாந்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதான் நான் சொன்ன ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே கொடுக்குறான். அதோட இங்கே நம்ம ஹாங்கை காமிக்கிறாங்க, அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, ஓ உங்களுக்கு கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இங்கே நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பாக ஆஜித்ரியை வந்து நம்மளுக்கு மீட்டு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோனி வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு கேஎம் ஃபினான்ஷியலில் இப்போ அந்த மீட்டிங் நடக்க போதில்ல, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே அந்த மீட்டிங்கில் சைன் போடுற அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே வந்து அவன் சொல்கிறான், இப்போ இந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆக போகுது, நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது, நாங்கள் இந்த ஆஜித்ரி சண்டாமிரா டீமை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே சேர்மன் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு கிம், நீ இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்க்கு ஒரு ஃபோன் வருது நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டண்ட்டும் போலீஸும் வராங்க. அப்போ நம்ம கிம் சொல்கிறான், ஆமாம் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல, போலீஸும் வந்து நம்ம சேர்மனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த மார்ட்டின் இருப்பான, அவனோட ஆளுங்க அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போகும்போது நம்ம கிம் ஒரு முற முறப்பான், நம்ம கிம் அவனை பார்த்து முறைக்க, அதுக்கப்புறம் போலீஸ் நம்ம சேர்மனை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. அப்போ நம்ம கிம் வந்து நம்ம ஹீரோனியை பார்த்து சிரிக்க, நம்ம ஹீரோனியை நம்ம கிம்மை பார்த்து சிரிக்க, இதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகும். இதுக்கப்புறம் தான் நேற்று கடைசியில் நடந்த சில சொந்த சீனு, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஆஜித்ரி அதில் இருக்காது, இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வர. அதே நேரம் ஹாங்க் ஒரு ஃபோன் வருது, அவனும் எது ஆஜித்ரி மறைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஜித்ரி காமிக்கிறாங்க, அவன் ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டு இருக்க, அங்கே உள்ள எல்லாரும் அவன் ட்ரெஸ்ஸையும் அவளையும் பார்த்துட்டு வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம ஆஜித்ரி ரோபோட்டும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு, அதுவும் நிறைய பேரை தொட ட்ரை பண்ணுது, ஆனால் யாருமே அவளை டச் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வித்தியாசமாக அவளை பார்க்குறாங்க. அதே நேரம் இங்கே அந்த சயின்டிஸ்ட் டீமில் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சிசிடிவி கேமரா செக் பண்ண நம்ம ஆஜித்ரி தன்னால் நடந்து போகிறா, இதை பார்த்துட்டு நம்ம ஆஜித்ரி தன்னால் நடக்கிறாளா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ஆஜித்ரி ரோட்டை தேடிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்து போலீஸ் ஹெல்ப் மூலயமா அவனும் சிசிடிவி யூஸ் பண்ணி தேடிட்டு இருக்கான், ஹாங்கும் தேடுறாரு, எல்லாருமே தேடிட்டு இருக்க இங்கே நம்ம ஆஜித்ரி வந்து ஒரு சின்ன பெஞ்சு மாதிரி இருக்கு, ஸோ அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான், அவன் வந்து பிச்சைக்காரன் போல, ஸோ அவனுக்கு பக்கத்தில் போய் உட்காருது. ஸோ அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நீயும் இங்கே உட்கார தள்ளி போன்னு சொல்ல, ஆஜித்ரியும் இது மூணு பேர் உட்கார இடம், நான் உட்காந்தா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் உடனே தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி கத்துறான். லைட்டாக நம்ம ஆஜித்ரி அப்படியே நகர்ந்து போய் உட்காருது. அப்போ அவன் நம்ம ஆஜித்ரியை பார்த்து என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஆஜித்ரி அவனை அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு மனுஷங்களோட உருவத்தை வச்சு அவங்கள இடப்படக்கூடாது, நீயும் எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் நானும் மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அப்போ என் கையை தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆஜித்ரி அதை பார்த்துட்டு உன் கை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க போக டக்குனு இவன் கையை எடுத்துடுறான். அவன் பார்க்குறான், ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே வீடா அது எங்கே இருக்குது, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அதான் என் வீடுன்னு சொல்ல, இவன் உடனே அவங்க எங்கே இருக்கான்னு கேட்க, நான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிப்பேன் பேட்டரியை, ஸோ அதுதான் என் வீடுன்னு திரும்ப சொல்கிறான். இவன் உடனே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், ரொம்ப கூலிங் ஆகிடும், இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போ, இல்லைன்னு என்ன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அவனை பார்த்துட்டு ஒன்று மாதிரியேனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, எனக்குன்னு யாருமே காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, என்னை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க, என் மேலே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆஜித்ரி அவனை பார்த்து உன் மேலே நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
இவன் ஆஜி சிட்டி அப்படியே பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் பாக்கையில நிறைய காடு மாதிரி இருக்கு, அதுல ஒரு காடை நம்ம ஆஜி திட்ட கொடுத்து இந்த காடை வச்சு நீ பஸ்ல எங்க வேணாலும் போலாம், சீக்கிரமா அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துறான். நம்ம ஆஜி திட்டி அவன் அப்படியே பாக்குறான். அதுக்கப்புறம் இங்க நம்ம சேர்மனை காமிக்கிறாங்க, அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட அந்த ரெக்கார்டை காமிச்சு நீங்க தானே இந்த கொலையை பண்ணீங்கன்னு கேட்க, அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் லாயர் வர வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அதோட இங்க இந்த வில்லனுங்க எல்லாருமே ஆஜி திட்டி தேர்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோனி ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோனி சொல்றா, நான் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்டுனா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பேன், ஆஜித்ரி அந்த மாதிரி நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, அப்பதான் நம்ம கிமுக்கு ஒரு ஐடியா வருது. அதே நேரம் இங்க நம்ம ஆஜித்ரியை பார்த்தா நேரா பஸ் ஏறி அங்க பஸ்ல உட்காந்துருக்கா. அப்ப நிறைய விதமான மனுஷங்களை பாக்குறா. ஒருத்தவங்க வந்து ரொம்பவே டயர்டா வேலையை முடிச்சுட்டு வந்து அப்படியே தூங்குறாங்க, அவரோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாங்க, அதை பாக்குறா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குழந்தை வந்து ஜூஸ்ல வந்து ஸ்ட்ராவை போட முடியாம ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவளுக்கு அந்த ஜூஸை வாங்கி ஸ்ட்ராவை போட்டு கொடுத்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை தடவி கொடுக்குது. சோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நிறைய பேர் வந்து அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம ஹாங்குக்கும் ஆதித்ரி பஸ்ல போறாங்கிறது தெரிய வருது. அதே நேரம் இங்க நம்ம ஆதித்ரி பஸ் விட்டு இறங்கி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் ஆதித்ரிய ஸ்பை பண்றதுக்காக ரெண்டு பேர் இருப்பானோட, அவனும் நம்ம ஆதித்ரிய பார்த்துட்டு டக்குன்னு வண்டியை திருப்பி ஆதித்ரிட்ட எப்படியோ பேசி அதை வேன்ல ஏத்திடுறாங்க. அதே நேரம் வில்லனோட ஆளுகளும் அதை வேன்ல ஏத்துறதை பார்த்துட்டு அந்த வேனை நிப்பாட்டி கட்டையெல்லாம் வச்சு அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க காரை திறக்கவே இல்லை. அதே நேரம் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து அவங்க எல்லாரையும் பிடிக்க, இங்க பின்னாடி பார்த்தா ஹாங்கும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வேனை ஓப்பன் பண்ணி ஆஜித்ரியை பார்த்து, ஆஜித்ரி நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆஜித்ரி அப்படியே பார்த்து சிரிக்குது. எப்படியோ ஒரு வழியா ஆஜித்ரியை வந்து கூட்டிட்டு அவங்க ரிசர்ச் சென்டருக்கு வந்துடுறாங்க. அங்க ஆஜித்ரி கால்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கா, அது சொல்லுது நான் நிறைய மக்களை பார்த்தேன், நிறைய பேரோட எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப நம்ம ஹாங்கும் ஆஜித்ரி நீங்க நடந்த எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல, அதுவும் பேக்கப் எடுத்துட்டேன், இப்ப நான் சார்ஜ் போடணும், எனக்கு பேட்டரி டவுன் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருமே வந்து சரி ஆஜித்ரியை வந்து ரெஸ்ட்ல விட்டுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்களா, அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஹீரோ வீட்டுல போய் அப்படியே சோஃபால அப்படியே சாஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்க, இவ உடனே என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் சீக்கிரட் நான் அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இவன் உடனே என்கிட்ட நீ சீக்கிரட் வைக்கிறாருன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இன்னைக்கு நான் நினைச்சது எல்லாமே நடந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனி மடியில படுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி சரி ஓகே நான் என் வீட்டுக்கு கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் உடனே உன் வீட்டுக்கு அப்ப இது அப்படின்னு இவன் கேட்க, இது என் வீடு கிடையாது, இது உன்னோட வீடு, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ இந்த பொம்மையை வச்சு விளையாடுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இல்ல இல்ல எனக்கு பசிக்குது நீ சமைச்சு கொடுன்னு இவன் கேட்க, இவ உடனே அதான் நீனே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல ஒழுங்கா நீனே போய் சமைச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல எனக்கு எனர்ஜி இல்லப்பா நீனே சமைச்சு கொடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிச்சன்ல உட்காந்து நம்ம ஹீரோனி சமைச்சுக்கிட்டு இருக்க, அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், இந்த ரைஸ் பால் நீ எங்க செய்ய கத்துக்கிட்டேன்னு கேட்கும் போது, அவ உடனே நான் வந்து சின்ன வயசுல ட்ரிப்புக்கு போகும்போது எனக்கு சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை, அதனால தான் நான் ரைஸ் பால் செஞ்சு எடுத்துட்டு போவேன்னு சொல்ல, இந்த கதை ஆல்ரெடி நம்ம கேட்ட மாதிரி இருக்கோம்ல, வேற எதுவுமே இல்ல, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனியோட அண்ணன் பொண்ணு பார்க்கும் போது அவ ஒரு கதை சொல்லிருப்பாள், அந்த ஸ்டோரி தான், அப்பதான் இவனுக்கு புரியுது, அப்ப நம்ம ஜீஜோ தான் அந்த பொண்ணோட சித்தி போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து என்னோட கார்டியன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியை யாருதுன்னு கேட்க, நீ தான் சொல்ற கையை பிடிச்சி இழுத்து அவளோட உதட்டில் அப்படியே கிஸ் பண்றான். இந்த சீன் பார்க்க ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். அதோட அந்த சீன் கரெக்டாக இங்க நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கடையில அந்த அசிஸ்டர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவன் தான் அவட்ட வலிஞ்சிட்டு இருப்பான. அதே நேரம் இன்னொரு பொண்ணு வர மாதிரி இருக்கு. இது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, நம்மளோட பாய் தாங்க. அவளோட கர்லி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டா அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு ஹாங்கம் வர நம்ம பாயை பார்த்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அங்க உள்ள எல்லாரும் அப்படியே சைக்கிளை காமிக்கிறாங்க, அவன் முடிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்டுக்காத மாதிரி நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹாங்கம் பாயம் தனியா நடந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹாங்கம் வந்து உன்கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்க, பாயம் என்னதுன்னு கேட்க, இவன் உடனே எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ல, இவ நான் கண்ணாடி போடல அதான் அவங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிரு. அதுக்கப்புறம் அவன் வேற வழியே இல்லாம, அதனால உன் முடி வந்து எப்போதும் கேர்லியா இருக்கும், இன்னைக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்க போல ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இங்க நம்ம கிமோ அவனோட டாக்டர்கிட்ட வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவரும் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேர்ல ஒருத்தவன் இருப்பான, ஸோ அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அங்கே ரிசர்ச் சென்டரில் போய் பார்த்தா யாரையுமே காணும். சரி நீ கிம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் யாரையும் காணும், இருட்டா இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு இன்னைக்கு பர்த்டே, யாருமே எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல, என்ன எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பேய் மாதிரி லைட் அடிச்சு நம்ம வந்து கிம் வந்து நிக்க, இட்ஸ் யுவர் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல லைட் எரிய டக்குன்னு பார்த்தா அங்கே உள்ள எல்லாருமே வந்து அவுட்டெல்லாம் வெடிச்சு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அவனும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹாங்க் வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து, இதுல இன்னைக்கு ஆதித்ரி பார்த்த பேசின எல்லாமே வந்து ரெக்கார்டா இருக்கு, இதை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு டிவியில போட்டு பாக்குறான். அங்க நம்ம ஆதித்ரி வந்து ஒரு பெக்கரை பார்த்துருக்கோம்ல, அவன் வந்து ரொம்பவே வந்து பூரா இருந்திருப்பான், ஸோ ரொம்ப சேடா இருந்திருப்பான், அவனை ஸ்கேன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பஸ்ல ஒரு லேடி வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டா அவன் மேல ஷோல்டர்ல சாஞ்சிருப்பாங்களே, ஸோ அந்த எமோஷனை கேப்சர் பண்ணிருக்கோம். அதுக்கு
அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல ஜூஸ் குடிக்கும் போது. ஸோ அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேனை ஓப்பன் பண்ணிட்டு இவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்களே, ஸோ ஃபேமிலின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹாங் சொல்லுவார், நம்ம நினைச்சதை விட நம்ம ஆஜித் ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாமே பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும் இல்லை, நம்ம கிம்மும் ஜிஜோவும் தான் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான நேரம் வந்துட்டு ஆஜித்ரியோட எல்லா வீடியோஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஜித்ரியோட ஃபேஸையே நம்ம மாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆஜித்ரியோட ஃபேஸை மாத்திட்டு ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்குங்கிறத சேர்மன் வந்து நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ அர்ஜென்டா ஒரு பயங்கரமான மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டே கிளம்பி அவனோட அந்த ஆபீஸ்க்கு போறான். அங்க உள்ள பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து பிரஸ்லைன் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அவன் எல்லாரையும் பார்த்து, நான் தான் கே எம் ஃபினான்சியலோட டைரக்டர், என்னோட பேரு கிம் ஜூ, எனக்கு வந்து ஒரு கொடூரமான நோய் இருக்கு, மனுஷங்களை தொட்டா எனக்கு அலர்ஜி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறான். ஸோ அடுத்து இருக்கிறத ஃபைனல் எபிசோட், அதுல தான் எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.